ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அனாக்சிஸ் லேர்னிங்லேருந்து அருள்குமரன். நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபங்க்ஷன்ஸ் அதை பற்றி பார்த்துருந்தோம். அரிய மெமரிஸ் பார்க்குறது முன்னாடி ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படி வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கரெக்டுங்களா? ஒரு ஃபங்க்ஷன்ன்றது ஒரு சப் ப்ரோக்ராம். ஓகேவா? அதில் நம்ம ஆர்குமெண்ட் நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு கால் பண்ணுற இடத்துலருந்து நம்மளால் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதில் எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது அரே பாசிங் பை வேல்யூ. ஓகேங்களா? பை வேல்யூனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். ஓகேவா? ஃபங்க்ஷனுக்கு வேல்யூவை பாஸ் பண்ணுறது. இங்கே ஏனோட வேல்யூ 10, பீனோட வேல்யூ 20 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல நான் இதுமாரி கொடுக்குறேன் அப்படின்னா அது என்ன செய்யும், இந்த வேல்யூவை டைரெக்டாக டெஃபினேஷனுக்கு இந்த இடத்துக்கு பாஸ் பண்ணிவிடும். வேல்யூ மட்டும்தான் பாஸ் பண்ணிவிடும், நல்லா புரிஞ்சுக்கங்க. பாசிங் வேல்யூ அப்படின்னா இங்கே நம்ம வேரியபிள் அனுப்பினாலும் சரி, இல்லை டைரெக்டாக 10, 20 கொடுத்தாலும் சரி, ரெண்டும் ஈக்குவல் தான். ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கிற ஏ பி இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அப்போ இந்த இதெல்லாம் நம்ம நேம் ஏபின்னு வச்சுருந்தா கூட அது வேறு தான். ஓகேங்களா? அப்போ அதனால் மெயின் ப்ரோக்ராம் அதை குளோபலாக டிக்ளேர் பண்ணோம் இல்லையா, அது எந்த விதத்துலையும் இது பாதிக்காது. ஜென்ரலாக இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வர லாங்குவேஜஸில் இந்தமாரி டைரெக்டாக பை வேல்யூ பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறது இல்லை. சிசி ப்ளஸ் ப்ளஸ் இல்லை அந்த மாதிரிலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி தான் வரும். ஓகேங்களா? நீங்கள் வேல்யூ பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேல்யூ மட்டும் அங்கே மூவ் ஆகும். ஓகேங்களா? போயிடும். அப்புறம் அங்கே அந்த வேல்யூ வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் கொடுத்துருந்தா கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது பை வேல்யூ, நம்ம இங்கேருந்து வேல்யூ பாஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் இன்னொரு கான்செப்ட் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குளோபல் வேரியபிள் ரெண்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பாசிங் பை ரெஃபரன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேரியபிளே நம்ம அனுப்பி வைக்கிறது. இப்போ ஏவே இந்த இடத்துல இந்தமாதிரி அண்டு சிம்பிள் போட்டு இந்த இது வந்து சியில் வந்து இந்தமாரி ஒரு சாம்பிள் வரும். இந்தமாதிரி அண்டு சிம்பிள் போட்டு ஏ அண்டு சிம்பிள் போட்டு பி போட்டோம் அப்படின்னா ஏனுடைய அட்ரஸ் இந்த வேரியபிளுக்கு இல்லையா, அதை அனுப்பி வைப்பாங்க. இங்கே பியனுடைய வேரியபிள் அட்ரஸ் அனுப்பி வைப்பாங்க. இங்கே அதேமாதிரி அதை ரெண்டு வேரியபிளில் வாங்கிக்குவாங்க. ஓகேவா? ஆனால் இப்போ இதுக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸ், நீங்கள் ஏதாவது இப்போ ஏவை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்க, ஸ்டார் ஏவை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் இந்த ஏவை பாதிக்கும். ஏன்னா அது வேரியபிளே பாஸ் பண்ணுற மாதிரி தான் மீனிங் இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் வேல்யூ மட்டும் அனுப்பி வைக்கிறீங்க, அப்போ ஏபி எந்த சேஞ்சஸும் நடக்காது, ரிமைன் அது வந்து ஏபி ஓல்டு வேல்யூ தான் இருக்கும். ஓகேவா? அதுவே இந்த இடத்த பொறுத்த பை ரெஃபரன்ஸ் அப்படி பொறுத்தவரையிலும் நம்ம இந்த இடத்துல என்ன செய்கிறோம், அந்த வேரியபிளே அனுப்பி வைக்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஏவில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்க ஸ்டார் ஏவில் அப்படின்னா அதுக்கான சேஞ்சஸ் வந்து ஏவிலையும் அஃபெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏ பியும் ஸ்வாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சம்முக்கு கால் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லைனில் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க ஏனுடைய வேல்யூ அப்படின்னா 20 மாறிடும், பீனுடைய வேல்யூ 10 இருக்கும். ஓகேங்களா? இது பை ரெஃபரன்ஸ் இது. ஓகேங்களா? அடுத்தது மூணாவதாக, இப்போ நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக வர லாங்குவேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? பாசிங் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்கிறோம். ஆப்ஜெக்ட்னா என்ன, நம்ம இப்போ பைத்தான் பொறுத்தவரையிலும் என்னென்னா ஒரு ஒரு வேரியபிள் எல்லாமே வந்து என்னது ஆப்ஜெக்டாக தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதனால் ஆப்ஜெக்டே பாஸ் பண்ணுறது. இப்போ நம்ம இதில் லாஸ்ட்டாக பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்கீங்க. இது வந்து குளோபல் வேரியபிள் தான். ஜென்ரலாக வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் டிக்ளேர் பண்ணக்குள்ள அது குளோபல் வேரியபிள். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல ஏபிஏ ரெண்டுமே அனுப்பி வைக்கிறீங்க. இந்த இடத்துல ஏபி வரும், அதை நீங்கள் ஃபுல்லாக இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஏபிஏ எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அசைன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களால் என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல. உதாரணம் பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு கொடுக்க முடியும், ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதேமாதிரி இது வேறு இது, இதில் ஏனுடைய ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஏ டாட், அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அதை உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் ஆப்ஜெக்ட் தான். ஏ டாட் டூ ஸ்ட்ரிங், ஏ டாட் டூ லோயர் கேஸ், அது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் ஆப்ஜெக்டே மூவ் பண்ணி வைக்கிறீங்க. அப்போ அந்த வேல்யூ நீங்கள் அசைன் பண்ணிவிட்டு அதை ஏவை நீங்கள் சேஞ்ச் பண்ணி அசைன் பண்ணாத வரைக்கும் அது என்ன, இந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல உங்களுக்கு அக்சஸ் ஆகும். இதெல்லாம் லாஸ்ட் செஷன்லேயே பார்த்தோம். இங்கேருந்து நம்ம பாஸ் பண்ணுற ஆப்ஜெக்டே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா குளோபல்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அப்படி யூஸ் பண்ணுறப்ப என்ன அர்த்தம், இந்த ஆப்ஜெக்டே டைரெக்டாக அங்கே வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் அதுமாரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல குளோபல் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் குளோபல் வேரியபிளை டைரெக்டாக அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கும். அதர்வைஸ் வந்து அது லோக்கல் வேரியபிளாக தான் இருக்கும்.
நீங்க ஒன்ஸ் அசைன் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல புதுசாக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதனால் அது அப்படி இருக்கும். ஓகேவா? அதாவது நம்ம மூணு டைப்பை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆர்குமெண்ட்ஸ் அனுப்பலாம் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து பை வேல்யூ. வேல்யூனா என்னது? நம்ம டைரெக்டாக வேல்யூவே பாஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அது ஏபின்னு சொல்லிட்டு நீங்கள் வேரியபிள் கொடுத்தா கூட அது என்ன செய்யும்? இங்கே நம்ம ஏபின்னு யூஸ் பண்ணாலும் அதே வேரியபிள் கிடையாது, அது வேறு ஒரு வேல்யூஸ் மட்டும்தான் இங்கேருந்து அனுப்புகிறீங்க. அந்த வேல்யூஸ் வச்சுட்டு இங்கே வேல்யூ சேஞ்ச் பண்ணால் எதனாலும் குளோபலில் இருக்கிற வேரியபிள் எந்த சேஞ்ச் ஆகாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா பை ரெஃபரன்ஸ். அப்படின்னு என்னென்னா வேரியபிளே நீங்கள் அனுப்புகிறதா தான் அர்த்தம். அதாவது அதனுடைய அட்ரஸை பேஸ் பண்ணி இங்கே ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணீங்க பை ரெஃபரன்ஸ் அப்படின்னா அந்த வேரியபிள் குளோபல் வேரியபிள் சேஞ்ச் ஆகிடும். ஆப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் டைரெக்டாக என்ன செய்கிறோம்? ஆப்ஜெக்டை இங்கேருந்து நம்ம அனுப்புகிறோம். ஓகேவா? அது வந்து வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணுறது இல்லை வந்து டைரெக்டாக குளோபலாக எடுத்துக்கிறதுன்றது நம்ம உள்ளே யூஸ் பண்ணுற கண்டிஷனை பொறுத்தது. நம்ம அசைன்மெண்ட் கொடுத்துட்டோம். ஏ இக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வேரியபிள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதனால் அது என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இதுவாக மாறிடும். ஓகேங்களா? லோக்கல் வேரியபிளாக மாறிடும். ஒன்ஸ் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா. அதேமாதிரி பிஏ சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலும் லோக்கல் வேரியபிளாக மாறிடும். அப்போ ஏவில் ஏற்கனவே இந்த 10 20 அப்படியே தான் இருக்கும், இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கும் நீங்கள் குளோபல் கொடுக்காத வரைக்கும். ஓகேங்களா? குளோபல்னு கொடுத்தீங்கன்னா அதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதனால் நீங்கள் ஏ சேஞ்ச் பண்ணாலும் லோக்கல் இந்த குளோபல் வேரியபிளுடைய வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, நீங்கள் குளோபல்னு கொடுத்துட்டு ஏ கொடுத்து இங்கே 10 இருக்குது, நீங்கள் ஒரு 30 இல்லை 40 அப்படி கொடுக்குறீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும் வேல்யூ. நீங்கள் அப்படி கொடுக்கல அப்படின்னா இங்கே லோக்கலில் மட்டும் அது என்ன செய்யும்? இருக்கிறவரெல்லாம் அது ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வெளியில் வந்து பழையபடி ஏனோட வேல்யூ 10, பீனோட வேல்யூ 20 இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இது புரியுதா? சரி, இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஓகேங்களா? அடுத்து இதனுடைய கண்டினியூஷன், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படி வந்து அரியவை பாஸ் பண்ணுறது, ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ், அதேமாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் எப்படி வந்து ரிட்டர்ன் பண்ணுறது அதுன்றதை அடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. பை பை.